வெல்கம் டு தயவனோ சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பர்த்டே விலாக்ல ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, இது பார்ட் 2 தான். நம்ம வந்து டேபிளில் வந்து பலூனும் 6 தான் பார்த்துருப்பீங்க. கேக் வந்துருச்சு, அது எல்லாமே நைட் டைம் எடுத்தது. இது மார்னிங் வந்து கேக் வந்துருச்சு. கேக் வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 கப் கேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் நார்மல் கேக் தான், இந்த டைம் வந்து நார்மல் கேக்கை தான் நான் தீம் கேக்காக மாற்றிருப்பேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து நான் நார்மல் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த நார்மல் கேக்கை நான் எப்படி தீம் கேக்காக மாற்றினேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டைம் வந்து நார்மல் கேக்கை வந்து நான் வந்து தீம் கேக்காக மாற்றிருக்கேன். நான் நினச்சதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அதை பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இதுதான் நான் வந்து நெட்டில் பார்த்துட்டு இந்த கலர், சரி ப்ளூ கலர் வேணும்னு தான் எனக்கு ஐடியா. அதனால் அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ளூ மட்டும் வந்துடணும் அப்படின்ட்டு இதை வந்து சூஸ் பண்ணி கொடுத்தேன். அவங்க நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா ஹைட்டாக நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்லலை, நல்லா பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஷாப்பில் தான் கொடுத்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் குட்டி குட்டியாக பண்ணியிருந்தேன்ல அந்த டாப் எல்லாம், ஃபஸ்ட்டு இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிட்டேன். டாமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கப் கேக்கில் வச்சுட்டேன். நம்மளோட டாம் மெயினான ஹீரோவை வந்து சென்டரில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதுக்காண்டி தான் அதை கொஞ்சம் பெரிய லென்த்தாக கொஞ்சம் எடுத்திருந்தேன் அந்த டாம். அந்த பர்த்டே கிட்ட அதில் வந்து நம்ம வந்து டாமை வச்சுட்டு இந்த ஹாப்பி பர்த்டே க்ரௌனும் வச்சிடலாம். அது வந்து என்னோடய பர்த்டேயோட வச்சுருந்த ஒரு க்ரௌன் தான், அது இருந்துச்சா அதையும் யூஸ் பண்ணிட்டோன்னா கேக் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டாப்பாக இருக்கும். அதாவது டாம் வந்து கிங்கு மாதிரி என் பையன் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பான், நாக்கிங் நாக்கிங் அப்படின்ட்டு. அதனால் அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் வச்சிட்டோம். ஃபுல்லாகவே நல்லா இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நம்ம நினச்சி கூட பார்க்கல, நமக்கு நார்மல் கேக் தானே, அது வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு இல்லாமல் சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள், நம்மளோட நார்மல் கேக்கை வந்து அப்படியே கொஞ்சம் தீம் கேக்காக மாற்றிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் ஃபைனலாக நம்ம வந்து டேபிளில் வச்சுருந்தது. கிஃப்ட் எல்லாமே வச்சாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் கேக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே வீட்டில் குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து ஈவினிங் வந்து நாங்கள் வந்து அங்கிள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு பண்ணிட்டோம். கேக் கட்டிங்கும் சூப்பராக முடிஞ்சுது. அப்புறம் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது. கிஃப்ட் வந்து இந்த டைம் வந்து நான் வந்து ஒரு 2 புக் தான் அவனுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி கொஞ்சம் ரீட் பண்ணட்டும், ரீட் பண்ணுற மாதிரி புக் வாங்கியிருந்தேன். ஆனால் அவன் வந்து டாய்ஸ் வேணும் டாய்ஸ் வேணும்னு ஒரே அவன் வந்து சொல்லிகிட்டே இருந்தான். ரொம்ப அந்த கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி ஒரு டாய் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு டாய் மட்டும் வாங்கினோம். அது வந்து என்ன டாய்னா, இந்த கார்லாம் பில்ட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மெக்கானிக் டாய் அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சு, மெக்கானிக் அப்படின்ட்டு. கார் அப்புறம் ஏரோப்ளேன் அப்புறம் நிறையா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்ல, ஒரு 15 மாடல் கொடுத்துருந்தாங்க. ஒரு 110 திங்ஸ் கிட்ட அது இருக்கும், ஐட்டம்ஸ், அந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் அது இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு நம்மளாக ஓன் ஐடியாவில் கூட நம்ம பண்ணலாம். அதுக்கு தனியாக ஒரு புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த புக்லெட் பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். டாய்ஸும் இல்லை, கிஃப்ட்டு வேணும். புக்கு வாங்கினதுக்கு அதை அக்செப்ட் பண்ணலை கிஃப்டாக, அது புக்கு வந்துலாம் வேண்டாம் அதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணலை கடைசியில். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபைனலாக லாஸ்ட் நைட்டு போய் தான் இதை வாங்கிட்டு வந்தது. அவனுக்கு தெரியாமல் வாங்கி வச்சுருந்தது. நான் கடைசி வரை அவன்கிட்ட சொல்லவே இல்லை, வாங்கலை, அவனுக்கு கிஃப்ட் இந்த டைம் கிடையாது, இனி கிஃப்ட்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் எப்படியோ வாங்கிட்டோம். வேறு அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகி ஓகே வாங்கிடலாம், கேக்கும் தீம் கேக் வாங்கலை, சரி எதுவுமே வாங்கலைன்னா கொஞ்சம் இதாகிடுமே அப்படின்ட்டு
அவனுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு இதாயிரும்னு வாங்கினோம். நல்லா இருந்துச்சு, அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி, ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் இப்போவும் டெய்லி ஒவ்வொன்றும் எடுத்து அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓப்பன் பண்ணோடனே ஒன்று ட்ரை பண்ணான். உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்ததுல அவன் வந்து கொஞ்சம் புரிஞ்சிட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக. இருந்தாலும் இன்னும் நல்லா ஃபுல்லாக பண்ணணும். சூப்பராக யூஸ்ஃபுல்லான ஒரு திங்காக, யூஸ்ஃபுல்லான ஒரு டாயாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் எங்களோட ஃபேவரட் ஆங்கிள் கொடுத்த கிஃப்ட், அங்கிள் ஆண்டி கொடுத்தாங்க. இதுவும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன கிஃப்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு புக்ஸு. ரொம்ப ஆக்டிவிட்டி பண்ணுவான் இவன். வீட்டில் வந்து சும்மா இருக்கிற டைமில் நான் அதை தான் கொடுப்பேன். செல்ஃபோன்ஸ், டிவி அந்த மாதிரி கேட்பான். அதை வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டியே இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்தோன்னா அதில் நிறையா என்ன சொல்ல பிக்சர்ஸ்லாம் இருக்கும், நம்ம குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணோன்னா என்ன, கொஞ்சம் அந்த டிவியிலேருந்து அந்த டிவியே பவரையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் மைண்ட் சேஞ்சாக இருக்கும்னு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி புக்ஸு. அந்த புக்கும் அப்புறம் இன்னொரு கேம் மாதிரி, அதாவது நம்ம நிறைய வேர்ட்ஸ் படிச்சுக்கலாம். நிறைய சின்ன சின்ன இப்போது ஃபஸ்ட் இவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறனால நம்ம 4 letter words, 3 letter words அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை நம்ம படிக்கலாம். இதுவுமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேம் தான். ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணலை, இப்போதைக்கு வேண்டாம், அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலான்னு வச்சிட்டோம். இதில் லாஸ்ட்டாக ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலியோடு நான் வந்து கட் பண்ணது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் 4 பேர் தான் கட் பண்ணோம் வீட்டில். இது வந்து ஃபேமிலியோடு நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. டேடினுமே நல்லா என்ஜாய் பண்ணான் அவனோட பர்த்டேயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அந்த கிராஃப் டிஐஎல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டயாவனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.